அண்மை செய்தி, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜூலை 29 வரை நீதிமன்ற காவல். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். 15 நாட்கள் காவலில் எடுக்கக் கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த மனு மீதான் நாளை விசாரணை நடைபெறவிருக்கிறது. சமூகத்தில் முக்கிய நபர்களாக இருக்கும் 4 நபர்களை வழக்கில் இணைக்க அமலாக்கத்துறை முயற்சி செய்வதாக ஜாஃபர் சாதிக் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபடுவதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் அவர் ஜூன் 26 கைது செய்யப்பட்டிருந்தார். டெல்லி திஹார் சிறையில் இருந்து சிறை மாற்ற வாரண்ட் மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக் நீதிமன்ற காவலில் வைக்கவும் 15 நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரியும் அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரித்த நீதிபதி அல்லி அமலாக்கத்துறையின் துன்புறுத்தினார்களா என்று ஜாஃபர் சாதிக்கிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்த அமலாக்கத்துறை சமூகத்தில் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய 4 பேரின் பெயர்களை இந்த வழக்கில் சேர்க்கும் வகையில் அவர்களின் பெயரை குறிப்பிடும்படி அமலாக்கத்துறைக்கு துன்புறுத்துவதாக நீதிபதியிடம் தெரிவித்தார். இதனையடுத்து ஜூன் 29 வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் சிறையில் அடிக்க உத்தரவிட்ட நீதிபதி அல்லி 15 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்கக்கூடிய மனு மீதான விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அந்த விசாரணைக்கு ஜாஃபர் சாதிக்கை ஆஜர்படுத்த நீதிபதி அதுவரை அவரை புழல் சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.